சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாத்துப்போ மகா. என்ன குப்பை? சேட்ட, எங்க அந்த தண்ணிய வெளியில வச்சிருங்க. ஒரு நாலு நாள் வீட்டுல இல்லனா எவ்வளவு தூசு பாத்தீங்களா மாப்பிள்ள? நீங்க வீட்டை விட்டு வெளியே போயே நாலு நாள் தான் ஆச்சு, ஆனா வீட்டை கூட்டி முழுகி விளக்கேத்தி சாமி கும்பிட்டு பராமரிக்க வேண்டிய பொண்ணு வீட்டை விட்டு போய் எத்தனை நாள் ஆச்சு அதை பாருங்க. உண்மைதான் மாமா, வீட்டுல பொம்பளைங்க இல்லனா வீடு வீடாவே இல்ல, வெறிச்சோடி இருக்கு. அதனாலதான் நான் வீட்டுல தங்க முடியாம ஹோட்டல்ல போய் தங்கினேன். இப்பதான் வீட்டுக்கே களை வந்திருக்கு. அதனாலதான் மாப்பிள்ள வீட்டை கிரகலட்சுமின்னு சொல்லிருக்காங்க. வீட்டுக்கு வெளிச்சத்து கொண்டு வரும் அவதானே. பொண்ணுக்கு பொருத்தமா மகாலட்சுமின்னு வேற பேர் வச்சிருக்கீங்க. ஏமாமா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன மாப்பிள்ள? இல்ல, மகாலட்சுமி, சந்தான லட்சுமி, முத்து லட்சுமி, இப்படி லட்சுமிங்கிற பேருக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பேரை சேர்த்து சேர்த்து வைக்கிறாங்களே, அது ஏன் சும்மா லட்சுமின்னு வச்சா என்ன? மாப்பிள்ள, நான் அம்பேல் மாப்பிள்ள. இந்த மாதிரி டெக்னிக்கல் க்வெஸ்சனுக்கெல்லாம் என்கிட்ட ஆன்சரே கிடையாது. இதுல உங்க அத்தை தான் பிஹெச்டி பண்ணவ, அவகிட்ட கேளுங்க இந்த கேள்விய. புஷ்பா, நம்ம மாப்பிள்ள கேக்குற சந்தேகத்துக்கு பதில் சொல்லு. லட்சுமின்னு பேர் வைக்காம ராஜலட்சுமி, ஐஸ்வர்ய லட்சுமி, மகாலட்சுமின்னு இப்படி ஏன் பேர் வைக்கிறாங்கன்னு கேக்குறாரு. அந்த சந்தேகத்துக்கு நீயே பதில் சொல்லுமா? மாப்பிள, லட்சுமி வெறும் லட்சுமியா இருக்க கூடாது, அவ ஏதாவது ஒரு லட்சுமியா இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி வைக்கிறாங்க அப்படின்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. உலகத்துல இருக்கிற எல்லா செல்வத்தையும் வச்சிருக்கிறவ லட்சுமி தானே, அவ எப்படி வெறும் லட்சுமியா போவா? சரியில்ல அத்த. என்னவோ மாப்பிள, எனக்கு தெரிஞ்சத நான் சொல்லிட்டேன். பொண்ணு தனியா இருக்கா, வாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். என்ன இன்னைக்குதான் வீட்டுக்கு மகாலட்சுமி வந்திருக்கா, அடுத்தது அன்னலட்சுமி வரப்போறா. யாருங்க அவ? அட, நீ சமைக்க போற சாப்பாட்டை தான் சொன்னேன். அத்த, நீங்க ரெண்டு பேரும் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். போகும்போது சுமதிக்கு சாப்பாடு எடுத்துட்டு போயிடுங்க. இல்ல மாப்பிள, வீட்டுல சுமதி ரொம்ப நேரம் தனியா இருக்கா, காயத்ரி வேற துணைக்கு இல்ல, நாங்க ரெண்டு பேரும் போனாதான் நல்லா இருக்கும். மகா, காய்ச்சி வச்சிருக்கிற பால்ல இங்க ரெண்டு பேருக்கும் காஃபி மட்டும் போடுமா போதும். என்னத்த நீங்க, உங்க பொண்ணு வீட்டுல நீங்க சாப்பிட மாட்டீங்களா? ஐயோ, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. பொண்ணு எங்க போயிட போறா, பொண்ணு வீடு மட்டும் எங்க போயிட போகுது? இன்னொரு நாள் சாவகாசமா வந்து சாப்பிடுறோம். ஒரே நாள்ல எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்கணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்கா என்ன? இந்த சந்தோஷத்தை டெய்லி வந்து அனுபவிப்போம். மகா, நீ போய் காஃபி எடுத்துட்டு வா. ஏய் புஷ்பா. அத்தே, என்னத்த? ஏன் மாப்பிள, ரொம்ப நாள் கழிச்சு மகா சந்தோஷமா இருக்கா, நீங்களும் சந்தோஷமா இருக்கீங்க, நாங்களும் சந்தோஷமா இருக்கோம். இந்த சந்தோஷம் என்னைக்கும் நிலைக்கணும் மாப்பிள, அதுக்கு நீங்க மனசு வைக்கணும். என்னத்த, இப்ப என்ன ஆயிடுச்சு மாப்பிள? இவளை விட்டுட்டு நீங்க இருந்த ஒரு மாசமும் அவ அனுபவிச்ச வேதனை ரொம்ப ஜாஸ்தி. நாங்க ரெண்டு பேரும் வருத்தப்படுவோம்னு எங்க கிட்ட சிரிச்சு, யாருமே இல்லாதப்போ தனியா அழுது, இதெல்லாம் யாராலையும் சகிச்சுக்க முடியாது மாப்பிள. உங்க மேல அவளுக்கு அவ்வளவு நம்பிக்கை, நீங்க விட்டுற மாட்டீங்க, சேர்த்துக்குவீங்கன்னு அவ நினைச்ச மாதிரியே நீங்க அவளை சேர்த்துக்கிட்டீங்க. தயவு செஞ்சு சேர்த்துக்கிட்ட கைய விட்டுறாதீங்க மாப்பிள. இல்ல அத்த. என்ன புஷ்பா, என்ன எல்லாம் சரியாச்சு? இல்ல, அதெல்லாம் மாப்பிள பாத்துக்குவாரு, தேவையில்லாம அழுதுகிட்டு. மாப்பிள, மகா இருக்கால இவ சொல்லிட்டா, என்னால சொல்ல முடியல. பாத்துக்கங்க மாப்பிள, அவளை மாதிரி ஒருத்திய பார்க்க முடியாது. மாமா, மகா வர, ரெண்டு பேரும் கண்ண தொடங்க. எடுத்துக்கங்க, காஃபி எடுத்துக்க. அம்மா, சூடு போதுமா இல்ல சுட வைக்கவா? இந்த சூடே போதுமா?
இந்த சூடே போதும், இனிமே எல்லாமே குளிர்ச்சியா தான் இருக்கணும். என்னப்பா சொல்றீங்க? இல்ல இல்ல, அப்பா கோல்டு காஃபி குடிச்சாரா அதை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. அதான் சரி மாப்ள, நான் கிளம்புறோம். சரி வரமா, பத்திரமா மாப்ள. மகா, என்னன்னு திரும்பவும் உள்ள போற? அதான் மகாலட்சுமி அனலட்சுமின்னு சொன்னீங்கல்ல, போய் சாப்பாடுக்கு ரெடி பண்ண வேணாமா? வேணா வேணா, இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் எங்கயாவது வெளியில போலாம். அப்ப சாப்பாடு அது வெளியில போய் பாத்துக்கலாம். முதல்ல போய் வீட்டை பூட்டிட்டு வா, நம்ம போலாம்.